ඇලේ කියන්නේ මිනිසුන්ගේ මූලික අවශ්‍යතාවයක්. මිනිසුන් සතා සීපාවන් ගහකොළ මේ කිසිදු දෙයක පැවැත්මක් ජලය නොමැතිව සිදු නොවන බව අපි දන්නවා. මෙම මූලික අවශ්‍යතාවය නොමැතිව බොහෝ දුෂ්කරතාවයන්ට මුහුණ පාන පිරිසක් මන්නාරම් දිස්ත්‍රික්කයේ පූමලන්තන් ග්‍රාමයේ ජීවත් වෙනවා. අග මඩුලෙන් තම්බනකොළෙන් තන්නි වසදිකි ඉංගිය වන්දෝ. ඉංගෙන් சரியான தண்ணி தட்டுப்பாடு எங்களுக்கு. ஐரேட்டில் போய் தண்ணி அள்ளுவோம். அங்கேயும் தண்ணிகள் சொல்ல நேரம் கிணத்துல வந்துனா தண்ணிகள் கொடுக்க மாட்டாங்க. சரியான கஷ்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். வேலை வெட்டிங்கள் ஒன்றும் இல்லை. என்ன செய்கிற நிலைமையில் இருக்கிறோம். தண்ணியும் காசுக்கு தான் அடித்தோம். நாங்கள் 1500 ரூபா கொடுத்து தண்ணி பவுசரில் கொண்டாந்து அடித்தோம். நாங்கள் சரியான கஷ்டத்து நிலைமையில் இருக்கிறோம். தண்ணி வசதி தான் இல்லை எங்களுக்கு. குழாய் அடித்து தரேன்னு சொன்னாங்க, அடித்து தரையில் ஐரேட்டையில் தான் போய் தண்ணி அள்ளுறோம். நாங்கள் மூன்று அவசிய பானி ஜலிய சுவாகனிம சந்தா බොහෝ දුරක් යෑමට සිදුව තිබෙනවා. ග්‍රාමීය තුරලින් කිහිපයක් පිහිටා තිබුණත් එම ජලය පානය කිරීමට හෝ වෙනත් කටයුතු සඳහා යොදා ගැනීමට තරම් සුදුසු නැහැ. ජලය නොමැති නිසා ඔවුන්ගේ වගාවන්ට මෙන්ම සතුන්ටද දැඩි බලපෑමක් එල්ල වී තිබෙනවා. நான் பூமலந்தான் கிராம கடமையாற்றுகிறேன். கடந்த 1.5 வருடமாக எமது கிராமம் ஒரு அபிவிருத்தியை நோக்கி வருகின்ற கிராமம். நீண்ட காலமாக இந்த மக்கள் அங்காங்கே பாரிய பிரச்சனை மத்தியில் குடியேற்றப்பட்ட ஒரு மாதிரி கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பதிவு செய்துள்ளார்கள். இவர்களுடைய தொழிலாக அனைவருமே அதிகமானவர்கள், 100க்கு 95 தான் கூலி தொழிலாளியாக காணப்படுகின்றார்கள். எனவே இவருடைய மேல்குடியேற்ற கிராமம் என்பதால் முதலாவது பிரச்சனையாக பாரிய பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை. ஆகவே அதை பாரிய பிரச்சனையாக இங்கு காணப்படுகின்றன. ஒரு சிலர் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக குழாய் கிணறு மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் அடித்திருந்தாலும் கூட மிகவும் ஒரு 80% குடிநீர் பிரச்சனையில், பாரிய பிரச்சனையில் உள்வாங்கி இருக்கிறார்கள். ரஜே விசின் பூமலந்தன் கிராமேட்டு ஜல வியாபிருத்தி யோஜனா ரெசா ஆரம்ப கருத்திபுணு தக்னட்டு புலுவான். நமுத் என் கிசுது வியாபிருத்தியாக ஓன்கே ஜல கட்டலுக விசந்தீமட்டு மேவனத்தைக் சமத்துவனேன்.